ஹலோ தமிழ், கொஞ்சம் யார் சொல்லடா? இங்கே அணுகிறேன். வீட்டு தான்டா. நான் ஒரு பிஸியாக மட்டும் தெரியுமே. எங்கட தலைப்பா யூடியூப் சேனலுக்கு இல்லடாப்பா, 200 பேர் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுனேன். அட பிஸியாரா உனக்கு யூடியூப் யூடியூப் பண்ணு தட்டா போது உனக்கு என்ன பிஸியாரு? அட உண்மையான சொல்கிறேன், யூடியூப் தொடங்கி 4 நாள் தான் பெறும். ஒரு 40 பேருக்கு தெரியும் போது தெரியாது. இப்படி ஒரு தலைப்பாயின் ஒரு சேனல் இருக்குண்டு, அதில் 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீனியோ? அட நம்படா உண்மையாடா. உண்ட கதையும் காராத்தல் பானு. ஆ மேலே சொல்லு பாப்பா, என்ன புழுகுறேன்? அப்படப்பா நான் இப்போ ஒரு தேங்க் வீடியோ ஒன்று செய்ய போகிறேன், சரியில்லை தானே? அப்போ உண்மையாகவே 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க, அது சரி. அதுக்கு ஏன் தேங்க் வீடியோ? உனக்கு என்ன மதன் கௌரியோண்டு நினைப்போ? நினைப்பு தான் புள்ளப்போ கெடுக்கிறதாப்போ கவனம். செய்ய தானே வேணும், சரியில்லை. இந்த வேலையிலுக்கு தான் உனக்கு கமலாக்கா கை விளக்கு மாத்தலாம் அடிக்க வரவா. 200 பேர் நம்பி வந்துருக்குது, பின்ன செய்ய போகிறேன்னுடா. ஜெய் ஆமாம், செஞ்சு ஓட்டுனு சாந்திக்கிறேன். தலைப்பாகை சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் உண்மையில் நான் இந்த வீடியோ செய்வதற்கான பிளான் இல்லையேன்னு சொன்னால், நான் வேறு ஒரு வீடியோ செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய தினம் எனக்கு உண்மையில் பெரும் மகிழ்ச்சியும் உண்மையில் பேரதிர்ச்சியில் தான் நான் உண்மையில் இருக்கின்றேன். என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் 200 பேர் வரையில் எங்களுடைய தலைப்பாயினுடைய யூடியூப் பக்கத்துக்கு இணைந்திருக்கிறீர்கள். உண்மையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கும்போது என்னுடைய உறவினர்கள் பலர் எனக்கு ஆதரவினை தந்திருந்தார்கள். தற்பொழுதும் அவர்கள் பல ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் வந்து இது தேவையில்லாத வேலை, ஏன் இப்படி செய்வான், இது உண்மையில் ஒரு வேலை இல்லாத ஒரு ஆள் செய்கிற வேலை என்ற மாதிரி தான் பலருடைய கருத்துக்களும், அதாவது சிலருடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் உண்மையில் இன்றைய நாளினை இந்த வீடியோவை அவர்கள் பார்க்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் சுமார் 200 மேற்பட்டவர்கள் எங்களுடைய தலைப்பாகை பக்கத்திலே இணைந்திருக்கிறீர்கள். சில பேர் உங்களுக்கு உள்ளுக்கள் ஒரு கேள்வி இருக்கலாம், ஏதோ 200 பேர் நான் இணைஞ்சிருக்கீங்க, கணக்க மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த மாதிரி கதை கிடக்குன்னு சொல்லி. அப்படி நீங்கள் நினைத்தாலும் கூட அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால், பலர் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்தான். ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைத்தது வந்து உண்மையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததாக தான் நான் பார்க்கிறேன். மிகவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். என்னென்று சொன்னால், பலனுடைய கேலிகளுக்கு மத்தியில் தான் நான் இந்த யூடியூப் சேனலை திறந்தேன். உங்களுடைய ஆதரவு உண்மையில் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள். முற்றுமுழுதாக இன்றைய தினம் எனக்கு கிடைத்த இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் காரணமாக இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்கள். நல்ல நண்பர்கள் கிடைத்தால் உண்மையில் அது மிகப்பெரிய வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு ஸ்டேட்டஸின் மூலமாகத்தான் நீங்கள் இன்றைய தினம் என்னுடைய சேனலினுடைய பக்கத்துக்கு வந்திருப்பீர்கள். அந்த ஸ்டேட்டஸும் உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான பின்னணியில் தான் உருவானது. என்னுடைய ஒரு மிக நெருங்கிய நண்பன், நான் அவனுக்கு இன்றைய தினம் காலையில் ஃபோன் எடுத்திருந்தேன், ஏன் என்னுடைய யூடியூப் பக்கத்துக்கு ஒரு கமெண்டும் பண்ணல, இது பிரச்சனையோட ஆண்ட மாதிரி தான் நான் கேட்டது. நான் கேட்டதும் தான் தாமதம், அவன் உண்மையில் குழம்பி விட்டான். ஏனென்று சொன்னால், ஃபேஸ்புக் பக்கத்திலே தான் என்னுடைய தலைப்பாக என்னுடைய பக்கத்திலே நான் முதலை தொடங்கிவிட்டேன். அந்த நேரம் யூடியூப் சேனல் தொடங்கவில்லை. இப்போது 4 நாட்களுக்கு முன்னர் தான் தொடங்கினான். ஊரடங்கு காரணமாக அவர்களை சந்திக்கவில்லை, என்னுடைய நண்பர்களை நான் சந்திக்கவில்லை. அதனால் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. என்றாலும் நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே நான் அதை ஷேர் செய்திருந்தேன், அதை அவன் கவனிக்கவில்லை. நான் எடுத்து கேட்டேன், என்னடா அம்மாஜி ஒரு கொமெண்ட் சொல்லலையே, வீடியோ பிடிக்கலையே, சொல்லடா உன்னுடைய ஆலோசனை சொல்லு, இது முன்னேற்றம் வீடியோ நல்லா போடும் என்ற மாதிரி தான் நான் கதைச்சினான். அதுக்கு அவன் சொன்னான், உண்மையில் தெரியாது, வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டு மஜியில் செய்வான், இன்றைக்கு சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டம் பண்ண மாதிரி. உண்மையில் அவன் தான் அந்த ஸ்டேட்டஸை போட்டது முதன் முதலில். அதைத் தொடர்ந்து ஒரு சில நண்பரிடம் நான் கேட்டேன், மஜி இப்படி இவன் செய்கிறான், நீங்களும் பார்த்து 2-3 சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்து தாங்க உண்டு. ஆனால் என்னுடைய பல நண்பர்கள் இன்றியதுனான், நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை இப்படி பகிர்வார்கள்னு சொன்னால். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நான் பார்க்கின்ற பொழுது அனைவரும் அந்த ஸ்டேட்டஸை தான் போட்டிருந்தார்கள். உண்மையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். மற்றது என்னென்னு சொன்னால், பலர் நான் இந்த யூடியூப் பக்கத்தினை தொடங்கும் பொழுது வேலை இல்லாமல் தான் இந்த வேலை செய்கிற என்ற மாதிரி தான் கதைச்சவினேன். ஆனால் இன்றைய தினம் எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸு கிட்ட, அதாவது ஒவ்வொரு காமனத்தையாளது கிட்ட 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடிக்கொண்டு போயினேன். இது வந்து இன்னும் கூடுவதற்கு புதிய சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது என்னுடைய புதிய தலைப்பாகி சொந்தங்களும் இதற்கு எனக்கு ஆதரவு தர வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் தரும் ஆதரவு தான் பல எதிர்மறையான கேள்விகளுக்கான பதிலாக இருக்க போகிறது. ஆகவே தயவுசெய்து என்னுடைய புதிய சொந்தங்களும் என்னுடைய யூடியூப் பக்கத்தினை பல பேருக்கு ஷேர் செய்து
பல சப்ஸ்கிரைபர்ஸை இன்னும் அதிகரிக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் இன்னும் பல தரமான வீடியோக்களை போடுவதற்காக காத்திருக்கிறேன். இன்றைய தினமும் நல்ல ஒரு வீடியோ தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோ நான் நினைக்கிறேன் 12 மணிக்கு முதல் போடுவதற்கு முயற்சிக்கிறேன். இல்லாவிட்டால் 1 மணி 2 மணிக்காவது நான் அதை போட்டு விடுவேன். உண்மையில் இன்றைய தினம் என்ன கதைப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என்னென்னு சொன்னால் நான் ஒரு தயார் நிலையிலும் இல்லை. இந்த வீடியோ இன்றைக்கு போடுவோம்ட்டு நான் ஜோதிச்சேன். நான் என்னென்னு உங்களுடைய ஆதரவு வந்து மிகப்பெரிய ஆதரவு இன்றைய தினம் எனக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த தலைப்பாகை முன்னேறுவதற்கு நீங்களும் ஆதரவு தந்து புதிய சொந்தங்கள் இன்னும் பல புதிய சொந்தங்களை எங்களுடைய பக்கத்துக்கு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு நல்ல வீடியோக்களை உங்களுக்காக தருவேன். தொடர்ந்தும் தலைப்பாகையோடு இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சிவசங்கர் சாரங்கன். நன்றி, வணக்கம்.